ஒன்பதாம் பெருக்கல் வாய்ப்பாட்டினை விரல்களின் மூலமாக எளிமையான முறையில் எவ்வாறு கற்றுக்கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம். ஒன்பதாம் வாய்ப்பாடு ரொம்ப கஷ்டமான வாய்ப்பாடு மாதிரி சில பேர் நினைப்பாங்க. விரல்களை வச்சு அதை செஞ்சிடலாம். இப்போ ஓரம்போ அப்படின்னா ஓரம்போ ஒம்பது, பாருங்கள் ஒம்பது விரல் தான் இருக்குது, ஓரம்போ ஒம்பது. ரெண்டம்போ, இப்போ ரெண்டுனா ரெண்டாவது விரலை மடைக்குங்க, இங்கே இருக்கிறது ஒன்று, மீதி எட்டு விரல் இருக்குது. அப்போ ஒன்று இங்கே ஒரு எட்டு, பதினெட்டு. ரெண்டம்போ பதினெட்டு. மூவம்போ, இங்கே ரெண்டு விரல் இருக்குது, ரெண்டு, இங்கே மீதி ஏழு விரல், ரெண்டு இங்கே ஏழு, இருபத்தேழு. மூவம்போ இருபத்தேழு. நாலம்போ, இங்கே மூணு விரல் இருக்குது, இங்கே ஆறு விரல் இருக்குது, மூணு இங்கே ஆறு, முப்பத்தாறு. ஐயம்போ, இங்கே நாலு விரல் இருக்குது, இங்கே அஞ்சு விரல் இருக்குது, நாற்பத்தஞ்சு. ஆறம்போ, இங்கே அஞ்சு விரல் இருக்குது, இங்கே நாலு விரல் இருக்குது, ஐம்பத்தி நாலு. ஏழம்போ, இங்கே ஆறு விரல் இருக்குது, இங்கே மூணு விரல் இருக்குது, அறுபத்தி மூணு. எட்டம்போ, இங்கே ஏழு, இங்கே ரெண்டு, எழுபத்தி ரெண்டு. ஒம்பதம்போ, இங்கே எட்டு, இங்கே ஒரு ஒன்று, எண்பத்தொன்று. பைத்தொம்போ, தொண்ணூறு. இங்கே ஒம்பது விரல் தான் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ தொண்ணூறு, ஒம்பது ஜீரோ போட்டிங்கன்னா தொண்ணூறு. இப்போ வேகமாக ஒரு தாட்டி பார்த்தாலாம். ஓரம்போ ஒம்பது, ரெண்டம்போ பதினெட்டு, மூவம்போ இருபத்தேழு, நாலம்போ முப்பத்தாறு, ஐயம்போ நாற்பத்தஞ்சு, ஆறம்போ ஐம்பத்தி நாலு, ஏழம்போ அறுபத்தி மூணு, எட்டம்போ எழுபத்தி ரெண்டு, ஒம்பதம்போ எண்பத்தி ஒன்று, பைத்தொம்போ தொண்ணூறு. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒன்பதாம் கிளாஸ் வாய்ப்பு ரொம்ப எளிமையாக இருக்கும். நன்றி.